பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவர். தேவன் ஒருவரே தப்புவிக்கிறார், தேவன் ஒருவரே ரட்சிக்கிறார். எதுக்கு தேவன் நம்மளை தப்புவிக்கணும், எதிலிருந்து நம்மளை தப்புவிக்கணும், எதற்காக ரட்சிக்கணும், எதிலிருந்து ரட்சிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம் வேதாகமத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். 50 சங்கீதம் 15 வசனம். எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தை மனப்பாடமான ஒரு வார்த்தை. 50 சங்கீதம் 15 வசனம். 50 சங்கீதம் 15 வசனம். ஆபத்து காலத்தில் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த வேத வசனங்களை, அதை கவனத்தோடு கூட பாருங்கள் அந்த வசனத்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வருமானா? நிச்சயமா ஆபத்து வரும். ஆபத்து வரணும், ஆபத்து வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது. எப்போ வரும், என்னைக்கு வரும், எந்த நாள் வரும், எந்த வாரம் வரும், எந்த மாதம் வரும், எந்த வருஷம் வரும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டுலாம் செய்கிறதுலாம் இல்லை. ஒரு வழியாக நம்ம வந்து கிறிஸ்தவர்களாய் அல்லாமல் இருப்போம் என்றால், ஒரு புறஜாதியாக இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வாங்க, உனக்கு ஒரு 3 மாதம் சரி கிடையாது, 7 வருஷமும் உன்னை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லி நாமளும் என்ன செய்யும், இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. வேதம் என்ன சொல்கிறது, ஆபத்தே வந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய் என்றால் மகிமைப்படுத்துவாய். ஆபத்தே இல்லை ஜெபம் பண்ணுறதில்ல, ஆபத்து வந்தால் மாத்திரம் ஜெபம் பண்ணிடுமா? சொல்கிறது புரியுதுங்களா? ஆபத்தே இல்லை, அதனால எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. நாங்கள் அப்பவே ஜெபம் பண்ண மாட்டோம், அப்பவே கூப்பிட மாட்டோம். ஆபத்து வந்துட்டா மாத்திரம் நாங்களை யாரை கூப்பிடுவோம்? இன்றைய தலைப்பு, அவரே தப்புவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவரும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் யாருடைய பிள்ளைகள் என்றால், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய வசனங்கள் பிரகாரமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமானது. அவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர், அவர் ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறவர், அவர் ஜபத்துக்கு அலட்சியம் செய்வதல்ல, அவர் ஜபத்தை ஒருபோதும் தள்ளுறதே கிடையாது. நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதில் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிற அவருடைய சித்தத்தை பார்க்கும், தேவனுடைய விருப்பத்திற்கு நேராக இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற, கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கிடைக்கல, கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கிடைக்கல, ஒரு நாள் கேட்டேன், ஒரு வாரம் கேட்டேன், ஒரு மாசம் கேட்டேன், கேட்டு பார்த்தேன். கேட்கிறது தான் நம்முடைய வேலை, கூப்பிடுகிறது தான் நம்முடைய வேலை. வேதம் என்ன சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விடுவிச்சுட்டா நம்முடைய வாயிலிருந்து என்ன வரும், மகிமைப்படுத்துவோம். என்ன செய்வோம், தேவன் மகா பிரியவர், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ ஆரோக்கிய குறைவுகள், எத்தனையோ கட்டுகள், எத்தனையோ சூழ்நிலைகள், குடும்பத்தில் எத்தனையோ பயங்கரமான சொல்லவே முடியாத காரியங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை விபத்து, எத்தனை நாசங்கள், எத்தனை மோசங்கள், எத்தனை குறைவுகள், எத்தனை கோபம், எத்தனை வருத்தங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை துக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், அப்படியே அடிச்சு சொல்லிட்டே போனோம்.
இதற்கெல்லாம் இருந்தாலும் ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கூப்பிட்ட உடனே விடுவிச்சிடுவாரா? அந்த ஒரு இது இருக்கு இல்லை. ஆபத்து வந்துடுச்சு, வேதம் சொல்லிச்சு என்னை கூப்பிடுனது, கூப்பிடுறோம், விடுவிச்சா சரி, விடுவிக்கலன்னு என்ன பண்ண முடியும்? ஏன் விடுவிக்காமற் போக முடிகிறது? அதற்கு வேதாகமத்தில் ஒரு பரிசுத்தமானை பார்க்கும். ஒரு பெரிய தீமை வந்தது, ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது விடுவித்தது மாத்திரமல்லாமல் பூமி எங்கும் தேசம் எங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கும் பொழுது, அதே தேவன் நீங்க கூப்பிடும் பொழுது, அவர் உங்களை விடுவிக்கும் பொழுது, சபையிலே மாத்திரமல்ல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலே, எதிரிகள் துரோகிகள் மத்தியிலே, அநேக இந்த உலகத்தினுடைய மத்தியிலே நீங்க உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நன்றியினை நீங்கள் காண்பிக்க வேண்டும். காட்டணுமா இல்லையா? யாராவது ஒரு ஆபத்து சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு நன்மை பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். உங்களுடைய சிந்தையை இந்த நல்ல நாளிலே தானியல் புத்தகத்திற்குள்ளாக திருப்பிக் கொள்ளுங்கள். தானியல் புத்தகம், தானியல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், தேவன் என் நியாயாதிபதி என்ற பொருள்படுகிறது. தானியல் ராஜகுலத்திலும் துறை மக்களிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாலிபனாக இருக்கிறான். அவங்க யார் அங்க? அந்த தானியல் ராஜகுலம் துறை மக்களிலும் ஒரு மேன்மையான அந்த இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த வாலிபனாகிய தானியல். யோயாக்கீம் என்கிற ராஜா, அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சிறைப்படுத்தி, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போகணும். அந்த தானியல் என்கிற ஒரு செய்தியை அந்நிய ராஜா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கொண்டு போயிட்டார். அங்கு அந்த வாலிபனுக்குள் சில குணங்கள் இருந்தது, நல்ல எண்ணங்கள் இருந்தது, தேவனுடைய ஆவிக்குரிய விஷயம் இருந்தது. இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சில குணங்கள் இருக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வாலிபர்களுக்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அறிவை கொடுத்தார், கல்வியிலே சிறந்து விளங்கினாங்க, சாமர்த்தியமாக இருந்தாங்க, தேவன் அவங்கள அவ்வளவு வல்லமையை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் அந்த தானியல் என்பவர் ராஜா குடிக்கிற அந்த போஜனத்தால என்ன ஆயிடக்கூடாது, தான் தீட்டுப்பட்டுடக்கூடாது, அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தார். அவங்க வேற, நம்ம வேற. நாம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை தரித்தவர்கள். நாங்கள் என்ன செய்கிறதல்ல, பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம என்ன செய்யறதில்ல, ஐக்கியம் வச்சுக்கோமா? குடிகாரம் கூட ஐக்கியம் வச்சுக்கோமா? புகையிலை பிடிக்கிறவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கோமா? மோசமாய் நடக்கிறவன், திருட அயோக்கிய அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம வந்து ஐக்கியம் வச்சுக்கணும்? நிச்சயமா ஐக்கியம் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவன் கூட பாரு சேர்ந்து போறான், அப்ப இவனும் குடிகாரனா தான் இருப்பான் சொல்லுவாங்களே. ஆனால் இந்த தானியல் எவ்வளவு ஒரு விசேஷித்த, அவர்கிட்ட சில நல்ல பண்புகள் இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனையில் வந்தது அவருக்கு, தேவன் அதிலிருந்து அவரை ரட்சித்தார் என்ற வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒருத்தரை எப்படி தப்பிவிக்க முடியும், ஒருத்தரை எப்படி ரட்சிக்க முடியும்? எடுத்த உடனே தப்பிச்சிட முடியுமா? எடுத்த உடனே ஒரு ரட்சிப்புக்குள்ளாக அவனை மாற்ற முடியுமா, கொண்டு வர முடியுமா? அப்ப ரட்சிப்புக்குள்ள வரணும்னா சில காரியங்கள் இருக்கணும் நம்ம கிட்ட கூட. நாம எல்லாம் ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன செஞ்சோம்? சில தியாகங்களை செஞ்சோம், அந்த தேவ வசனத்தை காதால கேட்டோம், ஐயோ இப்படிதான் வாழ்க்கை வாழணும்,
இப்படி வந்து வாழ்க்கை வாழக்கூடாது, இப்படி தான் வேதம் சொல்லுகிறது, இப்படி தான் ஞானஸ்தானம் பெறணும், இப்படி தான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம், நான் இப்போ யாராக மாறுகிறேன், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன்னு வசனத்தை கேட்டாதான் அதனுடைய ரட்சிப்புக்குள்ளாக போக முடியும். இந்த தானியேல் என்கிற மனிதனை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்தது, எப்படி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நேரிட்டது, தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவனை விடுவித்தார், தேவன் விடுவித்தது மாத்திரமல்லாமல் அவனை தப்பிவித்தது மாத்திரமல்லாமல் அவன் என்ன செய்தார் என்றால் அவன் மூலமாக தேவனுடைய நாமமே மகிமைப்படுகிறது. சரி, ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள என்ன இருந்தது, ஒரு நான்கு காரியங்களை மட்டுமே சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நாலே நாலு காரியம், என்ன காரியம், தானியேலுக்குள்ள ஒரு நாலு காரியம் இருந்தது. தானியேலுக்குள்ள என்ன இருந்தது, நமக்கு ஆபத்து வந்தாலும் சரி, ஆபத்தே வரலனாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கவலைப்படவே மாட்டேன், ஏன்னா நான் யாரா இருக்கிறேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், என்னை யாரும் ஒரு குறையும் சொல்ல முடியாது, நான் தேவனுடைய விஷயத்திலே வைராக்கியம் உடையவனா இருக்கிறேன், வைராக்கியம் உடைய ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். வாசித்து பாருங்கள், தானியேல் புத்தகம் 6:3. தானியேல் புத்தகம் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேம்பட்டவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் அந்த பாபிலோன் மகாணத்திலே, அந்த பாபிலோன் தேசத்திலே இப்பொழுது தேவன் அவனை என்னவாக வைத்திருக்கிறார் என்றால் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். யாராக இருந்தான், வீட்டிலேயே நல்ல பேர் கிடையாது நமக்கு, வீட்டில் நல்ல பேர் இருக்கா, வீட்டில் தான் நல்ல பேர் இல்லை, தெருவிலையாவது நல்ல பேர் இருக்குதா, தெருவில் தான் நல்ல பேர் இல்லை, சொந்த பந்தங்களுக்குள்ள நல்ல பேர் இருக்குதா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய கன்னியாகுமரி கிறிஸ்டின் சபையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மேற்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த தானியேலுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். என்னது, என்ன ஆவி இருந்தது அவனுக்குள்ளாக, விசேஷித்தாவி. என்ன ஆவி, என்ன விசேஷித்தாவி, கொட்டாவியா, தூக்கத்தின் ஆவியா, சோம்பேறின் ஆவியா, கழகத்தின் ஆவியா, சண்டையின் ஆவியா, எரிச்சல் உள்ள ஆவியா, கோபத்தின் ஆவியா, வஞ்சகத்தின் ஆவியா, பழி வாங்கக்கூடிய ஆவியா, பழிய போடுகிற ஆவியா, என்ன ஆவி இருக்கிறது, என்ன இருக்கிறது நமக்குள்ளாக, என்ன ஆவி இருக்கிறது, நீங்கள் தேவனாலே பெற்ற இந்த சரீரம் உங்க சரீரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன சொல்கிறது, உங்க உடம்பு, உங்களுடைய சரீரம், உங்க கண் இருக்குது யாருடையது, தேவனுடையது. உங்களுடைய மூக்கு, உங்களுடைய வாய், உங்களுடைய கை, உங்களுடைய கால், உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். 1 Corinthians 6:19. 1 Corinthians 6:19 எடுத்து உங்க வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா, நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. நான் வேலைக்கு போறேன், நான் படிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுவேன், நான் என்ன உணவு பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. இந்த சரீரம் நம்ம கிறிஸ்தவனாய் மாறின பின்பாடு இந்த சரீரம் யாருடையதல்ல, என்னுடையது கிடையாது, இந்த சரீரம் தேவனுடையது. இந்த சரீரத்திற்குள் பரிசுத்த ஆவி இருக்கணும், அந்த பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியாகி ஆலயமாக இருக்க வேண்டும். தானியேல் மேற்பட்டவனாக இருக்கிறான், ராஜா நினைக்கிறாராம். அந்த ஊர்ல அவங்க பிள்ளைங்க இருந்திருப்பாங்க,
குடும்பம் இருந்திருக்கும், மாமன் மச்சான் இருந்திருப்பாங்க, சொந்த பந்தங்க இருப்பாங்க. நம்முடைய சபையில் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் பரலோக குடும்பங்களில் ஒரு அங்கம். நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு இடம் கொடுப்போம்? குடும்பத்துக்கு இடம் கொடுப்போமா? சபைக்கு இடம் கொடுப்போமா? சபையில் உள்ள ஒரு சகோதரன் சகோதரிக்கு வயசானவங்களுக்கு இடம் கொடுப்போமா? அல்லது ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுப்போமா? இல்லை சொந்த பந்தங்களுக்கு இடம் கொடுப்போமா? எதுக்கு இடம் கொடுப்போம்? ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது யார்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பழகக்கூடியவங்க, அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்க. எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, அப்பா அம்மா. வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து யாருக்காக உயிர் கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தது யாருக்காக? யாருக்காக கொடுத்தாரு? அவருக்கே அவருக்கே கொடுத்துட்டாரோ? தேவனுக்காக கொடுத்தாரோ? ஆவியானவருக்காக கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தார். நம்ம மீது எவ்வளோ ஒரு அன்பு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிரயத்தை கொடுத்து, கிரயமாகிய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். 20 வாசிங்க, 1 Corinthians 6:19 இப்போ 20 வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் இந்த சரீரத்தில் யார் மகிமைப்பட வேண்டும் என்றால் தேவன் மகிமைப்படணும். கண் இருக்குது, நம்ம என்னென்னமோ பார்க்குறோம், என்னென்னமோ செய்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் என்ன கேட்டால், ஆமாம், உங்களுடைய கண், உங்களுடைய நீங்கள் தான் கணக்கு கொடுக்க போகிறீங்க, உங்கள் சரீரத்தால் கணக்கு கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய செயல்களாலே நீங்கள் கணக்கு கொடுக்க போகிறீங்க. நான் உங்களை யாரும் குறைனா சொல்ல முடியாது, நான் உங்களை குற்றப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நீங்கள் தான் கணக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவராய் தேவனுக்கு முன்பதாக கணக்கு கொடுக்கணும்னு பைபிள் சொல்லிடுச்சு. அன்னைக்கு வந்து மாற்றி சொல்லலாம், நான் எல்லாமே தெரியும், அவர்கிட்டலாம் வந்து ஒன்றும் தப்பிக்க முடியாது, உனக்கு இந்த ஒரு ஆப்ஷனும் இருந்தது, உனக்கு தெரியும், உன்னால் செஞ்சுருக்க முடியும், ஆனால் நீ எதுக்கு இடம் கொடுத்த? ஏன்னா இந்த ஆதாம் ஏவாளை போல ஏதாம் தோட்டத்தில் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? சுதந்திரமாக விட்டுருக்காரு. நல்லது எது கெட்டது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த தானியலுக்குள் இப்பொழுது என்ன இருக்கிறது என்றால் விசேஷித்த ஆவி இருக்கிறது. என்ன ஆவி? அந்த விசேஷித்த ஆவி என்ன ஆவி? அதுதான் பரிசுத்த ஆவி. அதுதான் என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவி வந்துடுச்சுன்னா எப்பவும் அசுத்த காரியத்தை மட்டும்தான் சிந்திப்போம். மாமிச சிந்தை மரணம் என்று நாம் பார்க்கிறோம். மாமிச சிந்தை மரணம். ரோமர் 8 எடுத்தவங்க வாசிக்கலாமா? Romans 8:6 மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையோ எப்படி இருக்கிறது? நமக்கு ஜீவனும் சமாதானமாம். 7 எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவி, அந்த விசேஷித்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எதற்கு இங்கே வந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய நாளிலே எந்த சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறதா? இங்கிருந்து வெளியே போனோன்னு செப்பல் மாட்டினதுக்கு அப்புறம் அப்படி எல்லாமே மாறிடும். இப்போ நான் அவங்க கேட்டேன்னா இப்போ உடனே எல்லாரும் சொல்லுவேன், போனவன் என்ன செய்தி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய திருச்சபையா அது என்ன செய்வோம்? மறக்கிறதே மாட்டோம். அதை என்ன செய்வோம்? தியானம் பண்ணி அதை அசை போட்டு எக்ஸாம் வந்தாலே நாங்கள் எப்போ தான் படிப்போம்? எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் படிப்போம். 3 1 வருது, கோட்டேலி வருது, ஆஃபேலி வருது, ஆன்வல் வருதுன்னா நாங்கள் எக்ஸாம் நேரத்தில் தான் படிப்போம். தினமும் படிக்க சொன்னால் படிப்போமா?
தினமும் வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் பண்ண சொன்ன பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நாங்கள் வெக்கப்பட்டு கூணி குறுகி அந்த ஃபெயில் ஆகி நிற்கும் பொழுது தான் எப்படி இருக்கும் எங்களுக்கு? 3 மாதமா சாப்பாடெல்லாம் போட்டு, 1 வருஷமாக சாப்பாடெல்லாம் போட்டு, துணியெல்லாம் துவச்சி பள்ளிக்கூடத்திற்கு வேண்டிய டூருக்கெல்லாம் போகிறதா இருந்தால் அதுக்கும் பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சா படிப்பில் எப்படி தான் இருப்போம்? நாங்கள் சிங்கமாக தான் இருப்போம். எப்படி இருப்போம்? சரி, நம்முடைய திருச்சபையார் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் விசேஷத்தாக இருக்க வேண்டும். என்னாவி? விசேஷத்தா. இரண்டாவது, அந்த விசேஷித்த ஆவி இருந்தது மாத்திரமல்ல, இப்போ 4வது வசனத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து இப்போ தான் வருது. எப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வருகிறதோ, எப்போ பரிசுத்த ஆவியானுடைய வசனத்திற்குள்ளாக நடங்கணும், பயப்படணும், கீழ்ப்படியணும், வேத வசனத்தோடு கூட நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் என்ன வரும்? அப்போ தான் என்ன வரும்? கீழே வாசிங்களா 4வது வசனம், விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். இப்போ வந்துடுச்ச விஷயம். 3வது வசனத்தில் விசேஷித்த ஆவி இருக்கிறது. ராஜா என்ன நினைக்கிறாரு? மேற்பட்டவன், மேலே உயர்த்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. யாரு? பூமிக்குரியவன். அவனே நினைக்கிறான், அந்த ராஜா நினைக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்களுடைய படிப்பின் காரியத்திலையோ உங்களை சக்ஸஸ் பண்ணணும், உங்களை ஏதாவது சாதிக்க வைக்கணும், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது 4வது வசனத்தில் இப்போ என்ன வருகிறது? குற்றப்படுத்தும்படியான முகாந்திரத்தை தேடினார்கள். ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் என்ன செய்ய முடியல? கூடாது. இருந்தது அவன் உண்மை உள்ள இருந்தபடியால் அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் குறையும். ரெண்டாவது என்ன குணம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் விசேஷித்த ஆவி இருக்கணும். ரெண்டாவது நமக்குள்ளாக என்ன ஆவி இருக்க வேண்டும் என்றால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றால் நீ கூப்பிட்ட உடனே உன்னை விடுவிக்கிறதுக்கு உன்னுடைய வேலைக்காரர் கிடையாது. கூப்பிட்ட உடனே உனக்கு செய்கிறதற்கு அவர் யார் கிடையாது? மனுஷன் கிடையாது. உன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அவர் யாரு? தேவன். அந்த ஆபத்து காலமே இது உனக்கு அந்த சூழ்நிலைகளே தீங்காக, எதிராக, வஞ்சகமாக இருந்தாலும் உன்னை நசுக்கணும், உன்னை அழிக்கணும், உனக்கு துரோகம் பண்ணணும், உன்னை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவருக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு விசேஷித்த ஆவி இருக்கணும், ரெண்டாவது உண்மை இருக்கணும். நீ கொஞ்சத்துலேயாவது உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் யாராக்குவேன்? அதிகாரியாக்குவேன். இந்த உண்மையுள்ள ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினாலே கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுறேன். பவுல் சொல்கிறார், நான் இந்த உண்மையுள்ள ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஓசியாவில் சொல்லும் பொழுது இந்த தேசத்தில் என்னெல்லாம் உண்மையும் இல்லை, என்னெல்லாம் தேசத்தில் உண்மை இல்லை. ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம், தானியல் புத்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்தகம், 4வது அதிகாரம் 1வது வசனம், ஓசியா 4வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே, தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பார்த்தீங்களா, தேசத்தில் என்ன இல்லையா? உண்மையே இல்லை. என்ன இல்லை? உண்மையே இல்லை. தேசத்தில் உண்மை இல்லை. வீட்டிலேயாவது உண்மை இருக்குதா? உண்மை இல்லை. தெருவிலையாவது உண்மையாக இருக்கிறோமா? வீட்டில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். வேதம் சொல்கிறது எப்படியாவது இவனை குற்றப்படுத்தணும், எப்படியாவது அந்த முகாந்திரத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படியாவது இவனை குற்றப்படுத்தி இவன் என்ன செஞ்சணும், இவனை ஏதாவது ஒன்று செய்யணும். காரணம், அவன் மீது குற்றப்படுத்துவதற்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாததுனாலே ஒன்றும் சொல்ல முடியறதுக்கு வழியே இல்லாமல் போய்விட்டது. காரணம், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம், அதனுடைய 5வது வசனம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோமே. மோசே தேவனுடைய வீட்டில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் உண்மை உள்ளவராக இருந்தார். நான்
சபையில மட்டும் உண்மையா இருப்பேன், இந்த கூடுகிற இடத்துல என் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தாறுமாறா நடப்பேனா நடக்கலாமா, தாறுமாறா பேசுவேனா பேசலாமா சொல்லுங்க, நான் எப்படி வேணா நடப்பேன் அப்படின்னு சொல்லலாமா? நான் இங்கே தானே கோபப்பட மாட்டேன், வீட்டில் போனால் கோவப்படுவேன் இல்லையா, வீட்டில் போனால் சண்டை போடுவேன் இல்லையா, அப்படி இருக்கலாமா? சபையில் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் வீட்லேயும் இருக்கும். இல்லை வீடு என்பது வேற, சபை என்பது வேற. அப்போ வேதம் என்ன சொல்கிறது, இந்த பூமியின் கடைசி பருந்தமும் நான் உன் கூடவே இருப்பேன். சபையில் மட்டும்தான் கூட இருப்பார், வீட்டுக்கு போனால் கூட இருக்க மாட்டாரா? வீட்டில் எந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லையா? தெருவில் போகும்போது பார்க்கறது இல்லையா? நீங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது பார்க்கறது இல்லையா? வேலை செய்யும் போது உங்களை பார்க்கறதே இல்லையா? அவர் எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வை, தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாயிருக்கிறது. எபிரேயர் வாசிங்கள் 3 அதிகாரம் அதனுடைய 2 வசனம் வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்? 25 புருஷனையும் புருஷியும் பிள்ளைகளையும் வழி நடத்து என்பது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அந்த ஒரே மனுஷன், ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி அடிமையாக வந்தவங்க அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அந்த தேவனுடைய வீட்டில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் உண்மையுள்ளவராக இருந்தார். உண்மை இருக்க வேண்டும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 5 வசனத்தில் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் மகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷருடைய குணங்களை பாருங்களேன், அவங்களுக்குள்ளாக என்ன குணம் இருக்கிறது. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டு பிடித்தால் ஒழிய அவனை வேற ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றான். பிசாசுக்கு அது நல்லாவே தெரியும். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய நாளிலே ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் வீட்டிலிருந்து வரும் பொழுது காலையில எழுந்து பண்ணுகிற ஜபம் பண்ணிட்டு வந்தோம், வேதத்தை படித்து விட்டு வந்தோம், ஒரு பொருத்தனையோடு நாம் எத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம், ஜபத்தோடு நாம் எத்தனை பேர் வந்திருக்கிறோம், ஜப சிந்தையோடு நாம் எத்தனை பேர் காணப்படுறோம்? யாருக்கோ தானே சொல்றாரு. இல்லை, இந்த நேரத்தில் அந்த குற்றப்படுத்துவது எந்த விஷயத்தில் என்றால் தேவனை பற்றிய வேத விஷயத்திலே தானியேலை குற்றப்படுத்துவதற்கு, ஆதாமும் ஏவாளும் குற்றப்படுத்துவதற்கு தேவ விஷயத்திலே தான், இயேசு கிறிஸ்து கொலை செய்ததும் வேத விஷயத்தில் தான். உங்களை என்னையும் குற்றப்படுத்துவதற்கு எதில் தான் வரும்? வேத விஷயத்தில் தான், தேவனுடைய விஷயத்தில் தான், சபையினுடைய விஷயத்தில் தான், ஆவிக்குரிய விஷயத்தில் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீலாம் சபைக்கு போறியா? நீங்களாம் சபைக்கு போங்கிறவங்க தானா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறவங்க தானா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறவங்கள எப்படி இருப்பீங்க? நீ இப்படி ஒரு வார்த்தை ஏன் பேசின, நீ ஏன் ஒரு வார்த்தை இப்படி நடந்துக்கிட்ட நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த மனுஷர்கள் தானியேலை எந்த விஷயத்தில் குற்றப்படுத்தினார்கள்? தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றப்படுத்துவதற்கு முகாந்தரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ கீழே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. 7 வசனத்தில் எவனாகிலும் 30 நாள் வரையிலும் எத்தனை நாள் வரை? 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதோ ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால், அந்த நல்ல பாருங்க, என் உம்மை தவிர, ஏதாவது ராஜாவை தவிர வேற என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வருகிறது. அப்ப அங்க என்ன பிரச்சனை வருகிறது? அந்த புறஜாதிகள் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? தேவனை ஆனாலும் சரி, கடவுளை ஆனாலும் சரி, மனுஷனை ஆனாலும் சரி, யாதொரு குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கித்து செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதானிகளுக்கும்
தேசாதிபதிகளுக்கும் பிரபுகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது நடந்ததானா எட்டாவது வசனத்திலே? ஆமா. ஏன்னா நமக்கு பைபிள்ல மூணாவது வசனத்துல என்ன படிச்சோம்? அவனை பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். இப்போ இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? அந்த வந்த அந்த சட்டத்திட்டத்துக்கு எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் தான் தானியேல். அப்ப தானியேலுக்கு தெரியுமா தெரியாதானா? நிச்சயமாகவே தெரியும். கீழே நம்ம படித்து கொண்டு வரும் பொழுது பத்தாவது வசனத்திலே தானியுளவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்றும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வந்த பிரச்சனை யாருக்காகத்தான்? தானியேலுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தணும். அவன் யாரனா இருக்கான்? யூதனா இருக்கான். அந்த யூதன் இப்ப என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கெல்லாம் மேற்பட்டவனா அப்படின்னு வரும்ல ஒரு வஞ்சகம், ஒரு உள்ளுக்குள்ள வரும் பார்த்தீங்களா, ஒரு ஒரு கெட்ட குணம் ஒன்று வரும் பாருங்க, வந்துடுச்சு. எங்களுக்கு மேல நீயா? நீ யாரு? நீ எந்த ஆளு? நீ எந்த குணம்? நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா நீ எந்த ஜாதி? நீ எந்த மதம்? நீ வந்து எங்களுக்கு மேற்பட்டவனா? இருக்கக்கூடாது. உன்னை எந்த விஷயத்துல தான் குற்றப்படுத்தணும்? தேவனுடைய விஷயத்துல தான். எல்லாம் தெரிஞ்சிருந்த பொழுதிலும் தானியேல் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும். ஐயோ பிரச்சனை வந்துடுச்சு, தனியா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு வேளையாவது ஜெபம் பண்ணிருக்கலாம் இல்ல? தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அது 30 நாளும் ஜெபம் பண்ற. 30 நாள் வரைக்கும் இதை செய்யக்கூடாதுன்னு கட்டளை. எல்லாம் தெரிஞ்சிருந்த இவர் என்ன பண்றாரு? ஜபிக்கக்கூடியவராக இருந்தார். உலகத்தில் 1008 காரியங்கள் இருக்கட்டும், நீங்களும் நானும் ஜெபிக்கிற விஷயத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வந்தால் மாத்திரம் நீ கூப்பிடுற, மற்ற நாளெல்லாம் நீ கூப்பிடுறியா? மற்ற நேரத்திலலாம் கூப்பிடுறியா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பல பேருக்கு ஆபத்து வந்தா, நெருக்கங்கள் வந்தா, சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா, வேலை செய்கிற இடத்துல பொல்லாப்புகள் வந்தால், அந்த நேரத்தில் படிப்பின் காரியங்கள் வந்தால், பிள்ளை படிக்கலை, மக்கா இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பலவீனங்களாக இருக்கிறது, எத்தனை காரியங்கள் இருந்தால் நீங்களும் நானும் ஜோம் பண்ணிக்கப்போம். ஆனால் இந்த இடத்துல நீ என்ன ஒன்றா சட்டத்தை போட்டுக்கோ. தானியேலுக்கு தெரியும், நான் வணங்குகிற தெய்வம், நான் எங்களை என்ன செய்வார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எப்போ பார்த்தாங்க, ஏய் தரியோ ராஜா ஆளுகிற அந்த காலத்தில் இல்லை, தரியு ராஜாக்கு முன்னாடி நேபுகாத்து நேச்சர் இருந்தார். அந்த பாபிலோன் நிலே அந்த நேபுகாத்து நேச்சர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே சாத்ராக் மேஷேக் ஆபேத் நேகோ தானியேல் அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், நீ நிறுத்தின பொருசிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்கவே மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர். ஒன்று விசேஷித்த ஆவி மட்டுமல்ல, ரெண்டாவது உண்மையுள்ளவங்களாக இருங்க. எப்படி இருங்க? நீங்கள் என்ன வசனம் கேட்குறீங்களோ உண்மையாக இருங்க. படிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருங்க. சபையினுடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க. ஜெபிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருங்க. பொய்த்தனம் பண்ணாதீங்க, மாயத்தனம் பண்ணாதீங்க. வீட்டில் ஏமாத்திடலாம், வினையை ஏமாத்திடலாம், நாம் என்ன செய்ய வேண்டாம், தேவனை ஏமாற்ற முடியவே முடியாது. தேவனை ஏமாற்ற கூடாது. மூணாவது அவருக்குள்ளாக என்ன இருந்ததுன்றால் ஜெபிக்கிறாவே. என்ன ஆவி இருந்தது? ஜெபிக்கிறாவே. நான்காவது காரியமாக 16வது வசனம். இப்போ தூக்கி தானியில் எங்கே போட்டார்கள் என்றால் சிங்கத்தின் கெவிலே போடப்பட்டார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்களை தானியிலே கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவிலே போட்டார்கள். ராஜா தானியிலே நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது சர்வஸ்ட் கண்டினியூலி அப்படின்ற வார்த்தை பார்க்கிறோம். அதாவது
தொடர்ந்து நீர் சேவை செய்து கொண்டே இருந்தே இந்த கடவுளுக்காக. அந்த தரியுராஜா சொல்றார், நீ தொடர்ந்து அந்த சுத்தமான தமிழிலே பார்க்கும் பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையாக, நீ இதுவரைக்கும் தொடர்ந்து தேவனுக்காக சேவை செய்து வந்தியே, உன் கடவுள் உன என்ன நிலைமை வச்சிருக்கிறார் பத்தியா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுடைய தேவன் உன்னை தப்பிவித்தாரா? என்ன செய்தாரா? நீங்க இடைவிடாமல் ஆராதனை செய்யறீங்களா? மாசத்துல ஒரு முறை பண்றோமா, வருஷத்து இறுதியில பண்றோமா, அப்பப்ப பண்றோமா, நினைச்ச பிரகாரம் பண்றோமா என்பதை நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆகணும்னா விசேஷித்த ஆவி இருக்கணும், உண்மையுள்ளவங்களா இருக்கணும், ஜபிக்கக்கூடியவங்களா இருக்கணும், நான்காவது அவங்க யாரா இருக்கணும், ஆராதனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். யாரா இருக்கணும்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தரியு என்கிறவர் ஒரு புறஜா. அந்த ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் தப்புவிக்க வல்லவர். சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதபடி நாம் யாராயிருப்போம்? தேவனுடைய விஷயத்தில் வைராக்கியமாக இருப்போம். இந்த உலகத்தில் வேலை கொடுக்குறவங்க, இந்த உலகத்தில் படிக்க போகிறவங்க, இந்த உலகத்திற்கு எந்த காரியம், நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கட்டும், எந்த காரியத்துக்கு போனாலும் உலக வேலை கொடுக்கக்கூடியவங்க ஒரு மாதம் வேலை செய், வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ லீவு தருவோம். ஆனால் தேவன் அப்படி நமக்கு தரலை. ஆறு நாளே நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, நம்ம வேலை செய்யலாம், ஒரு நாள் சொல்கிறோமே அந்த ஒரு நாள் இரண்டு மணி நேரம் தேவனுக்காக கொடுப்போம். கடைசியாக அந்த தானியல் எப்படியெல்லாம் தப்பி வைக்கிறார் பாருங்க, 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவையின் வாயை கட்டி போட்டார், அதனோ என்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதி கேடு செய்ததில்லை. தானியல் சொல்கிறார், நான் குற்றமற்றவன், மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவர். யூதாஸ் காரியத்தை சொல்கிறார், நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று வருந்துகிறதை நாம் பார்க்க முடியும். மாசற்ற குற்றமற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தார், ஆபத்தே வந்தாலும் அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவர் என்பது சந்தேகமில்லை. 23வது வசனம், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நாம் யாரா இருக்க வேண்டும்? தேவனுக்கு விசுவாசி, சினிமாக்காரனுக்கு விசுவாசி அல்ல, எஜமானுக்கு விசுவாசி அல்ல. நம்ம யாருக்கு விசுவாசி? படிப்பை சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு நாம் விசுவாசி அல்ல, யாருக்கு விசுவாசி? தேவனுக்கு நாம் விசுவாசி. அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான், தரியு மேலும் விசுவாசம் வைக்கல. அங்க இருக்கக்கூடிய பிரதான தலைவர்களோ மந்திரிமார்களோ அவர்கள் மீது அவன் விசுவாசம் வைக்கல. தானியருடைய விசுவாசம் யார் மேல இருந்தது? தேவன் மீது இருந்தது. யார் மீது இருந்தது? தேவன் மீது இருந்தது. பல நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை எதை நோக்கி இருக்கிறது? அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், அவன் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் நீதி கேடு செய்ததில்லை. நீதி என்றால் வசனம், வசனத்திற்கு கேடான காரியங்களை செய்ததில்லை, வசனத்தை முழுமையாக கை கொண்டான். அவனுக்குள்ளாக என்ன இருந்தது என்றால் விசுவாசம் இருந்தது. இப்போ வாசித்து பாருங்கள், 27வது வசனம், 28வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். 27வது வசனம், 28வது வசனம், தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம், 27-28. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எத்தனை காலங்கள் வந்தாலும், எத்தனை ஆட்சிகள் மாறினாலும், எப்பேற்பட்ட எஜமானாய் இருந்தாலும், எத்தனை நமக்கு சம்பாதியத்தையும் வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும், படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும், தானியலை போல விசேஷித்த ஆவி இருக்க வேண்டும். தானியலை போல தேவனிடத்திலே உண்மையுள்ளவளாய் இருங்க.
எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருங்க. எவ்வாறும் வாரம் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன செய்ய, ஆராதனை செய்ய. அடுத்தது நீங்கள் உங்ககிட்ட எந்த குற்றம் இல்லாதபடிக்கு நீதிக்கேடு நீதிக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. எப்பொழுதும் தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது தானியேலை சிங்கியின் கைக்கு தப்பிவித்த அவரே தப்பிவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவரும் அவரே தப்பிவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்து வருகிறோமா இருக்கிறார் என்று எழுதுவது மாத்திரமல்ல, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சினாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. பல நேரத்திலே ஜெயமில்லை, பல நேரத்திலே தடை, பல நேரத்திலே கண்ணீர், வருத்தம், போராட்டம் இதெல்லாம் அந்த பூமியில் இருக்கக்கூடும். எவ்வளவுனா இருக்கட்டும், தானியேலுக்குள்ள ஒரு நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும், என்கிட்ட இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். இதில் சொல்லப்பட்டதில் ஒன்று கூட இல்லைன்னு சொன்னால், உனக்கு பிரச்சனையே வந்து நீ கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், செவி சாய்த்து உன் காரியத்தை கேட்கவே மாட்டார், செவி சாய்த்து கேட்கவே மாட்டார். இந்த காரியமெல்லாம் ஒவ்வொரு நாளும் இப்போ வசனத்தெல்லாம் நீங்கள் காதால் கேட்டுட்டீங்க, இருதயத்தில் பதிய வச்சாச்சு, அது ஒவ்வொரு தினமும் நாம் செயல்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் விடுந்து நிற்போம். பாடலை பாடி நாம் இந்த வெளியிலே தேவன் நாம் திமிப்போம். ஆறுதல் தேவனே என்ற பாடலின் பாடலாம். ஆறுதலின் தேவனே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமே துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தேவனே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமூடலும் ஒவ்வொரு நாளும் உள்ளமூடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பெருத்து சத்தமிடுது. ஆமே கெம்பெருத்து இடுது. ஆறுதலின் தேவனே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும்
களைப்படையா நடந்தாலும் சோர்வடையா ஆமே நடந்தாலும் சோர்வடையா ஆறுதலே தேவனே உம்முடைய திருசமுகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலி தேவனே தலையில நாம் தாழ்த்துவோம். கேட்ட செய்திகளெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்தவர்களாக பிதாவாகிய தேவன் ஒருவரே நம்மை தப்பிவிக்கிறவர்,